எண் வந்துருச்சு. அதனால் மக்களுக்கு பல சலுகைகள் வழங்குகிறது இன்றைய அரசு. கஷ்டப்படும் போது யார் ஒருவன் நம்மளை நினைக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் நம்ம நன்றி விசுவாசமாக இருக்க முடியும். காரியண்டு வந்த உடனே காலை பிடிக்கிறாங்க, வேலை முடிஞ்சதும் கழட்டி விட்டுறாங்க. நம்ம மக்களும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அப்படியே பூச்சாண்டியெல்லாம் காட்டி மயங்கி யாரையாவது தேர்ந்தெடுத்துட்டுங்க. அப்புறம் காலை ஃபுல்லாக கஷ்டப்படுதுங்க. அப்புறம் காலை ஃபுல்லாக அவனையே பிடித்துட்டுறது. ஆனால் யாரை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ட்டு நமக்கே தெரியாமல் யாரையாவது தேர்ந்தெடுப்போன்னு போட்டு நாட்டை நாசமாக்கணும். ஆனால் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்றைக்கி நம்ம இஸ்லாமியராக இருந்துட்டு ஆனால் ஒரே ஒரு கொள்கையில் அப்படி ரத்தத்தோடு கலந்து போய் கிடக்கிறாங்க. நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே ஒருவருக்கு, அது நீதமாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பெயர் சொல்ல வேண்டாம், அவன் ஒரு ஆளை நியமித்து அவங்க மேலே போட்டோன்னு சொன்னால் ஒரு நீதமான ஆட்சிகள் அமையலாம் அப்படின்ட்டு ஒரு கருத்து. யார் சலுகை வழங்குகிறாங்களோ, அதாவது ஓட்டு போடுற நேரத்தில் யார் சலுகை வழங்குகிறாங்களோ, யார் நமக்காக உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தயவு செய்து ஓட்டே போடக்கூடாது. ஓட்டு போட்டதுக்கு பின்னால் யார் செய்வாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், உதவி செய்யணும். இன்றைக்கெல்லாம் நேர்மையான ஆட்சி அப்படின்ட்டு யாரையுமே பார்க்க முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒருவருக்கு ஒருவர் அப்படியே நெருப்பும் தீயும் போல் ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேர் அப்படியே நெருப்பு தீயமாக நிற்கிறாங்க. அவங்க மட்டும்தான் இன்றைக்கி பார்த்தேன்னு சொன்னால் யாருமே ஆட்சியில் இருக்க முடியாது போல இருக்குது. நீதமான ஆட்சியாளர் இவர்கள் அப்படின்ட்டு நமக்கே தெரியாத நிலைமையில் ஆக்கி விட்டாங்க. யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியல. இது அரசியலை பற்றி பேசக்கூடிய தளம் அல்ல. இருந்தாலும் கூட ஒரு குடிமகனாக இந்திய சாசன சட்டத்தில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவனது கருத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் உண்டு என்பதின் காரணமாக கான்ஸ்டிடியூஷன் ரைட், அந்த ரைட்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் பேசலாம்.